சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி வெல்கம் டு மை சேனல் ஸோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணிவிடுங்க இது ஒரு கிளீனிங் வீடியோ தாங்க ஸோ எவ்வளோ மெர்சியாக என்னோட கவுண்டர் டாப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ எல்லாம் ஃபுல்லாக அழுக்குங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குக் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போனதுலேருந்தே தீபத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது கொஞ்சம் லாங் டிரைவ் போனோம்னா எனக்கு கொஞ்சம் உடம்பே ஒன்றும் சரி வரல அப்புறம் அதுக்கப்புறம் குக் பண்ணுறது இப்படி தான் போயிட்டுருக்கு வேலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ரிசல்ட்ஸ் வாஷிங்லாம் முடிஞ்சது ஆல்மோஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இவ்வளோ வெசல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடுக்கிறதுக்கு வேறு இடம் இல்லைங்க மேலே டாப்பில் வச்சா பார்த்திங்கன்னா எண்ணெய் பசையாயிடும் ஸோ இப்படி தான் நான் வந்து மெயின்டெனன் பண்ண முடியும் அதுவும் இல்லாத இது வந்து நான் மாடுலர் கிச்சனுங்கிறதுனால நான் ஒன்று மேலே ஒன்று இப்படி தான் அடுக்கி ஆகணும் வேறு வழியே இல்லை பத்தாததுக்கு வேறு ஓடிஜி வேறு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கிரைண்டர் வந்து அந்தளவுக்கு யூசேஜ் எனக்கு கிடையாது அதனால் ஓரமாக அந்த ஸ்லாப்பில் வந்து கிரைண்டர் வந்து கவர் போட்டு வச்சுட்டு ஓடிஜி வந்து இங்கே வச்சுட்டேன் அதே போல் ஓடிஜி வந்து 25 லிட்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது வச்சுருந்தோம்னா ஓகே இது என்ன இப்போ வச்சுருந்தோம்னா இவ்வளோ தான் வந்திருக்கும் ஸோ பட் நான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓடிஜிலாம் அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா சும்மா மாற்றிட்டுருக்க முடியாது இல்லைங்களா அதனால் வந்து நான் 48 லிட்டரே போட்டுட்டேன் இங்கே வந்து கவுண்டர் டாப்லேயே நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு L-ஷேப் மாடல் தாங்க கவுண்டர் டாப் வந்து L-ஷேப் மாடலு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்து உள்ளே கிச்சன் என்ட்ரன்ஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சிங்க் ஏரியா அதுக்கப்புறமா கிட்டில் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அங்கே ஒரு தண்ணி ஜக்கு ஸ்பூன் ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் நீங்கள் என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பாருங்கள் ஐகானில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ கிரைண்டர் எடுத்துகிட்டு ஓடிஜி வச்சுருக்கேன் பக்கத்துலேயே மிக்ஸி அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்வு அதுக்கப்புறம் அந்த பேன் கூட எனக்கு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வாங்கணும் அதனால் கரண்ட் அடுப்பு மேலேயே பேன்லாம் வச்சுருக்கேன் செராமிக் பேனு நான்ஸ்டிக் பேன் எல்லாமே ஸோ இப்போ இதை நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு விடாப்பிடியாக இருந்தது பாருங்கள் ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தது இப்போ வந்து வினிகரும் பேக்கிங் சோடாவும் வச்சு நல்லா தேய்ச்சி இதெல்லாம் இப்படி தேய்ச்சிட்டு கவுண்டர் டாப்
க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு பார்த்தீங்கன்னா தேய்ச்சி கழுவிட்டதுக்கப்புறமா நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் லைசால் கொஞ்சம் வினிகர் அதுக்கப்புறம் விம் ஜெல் எல்லாம் போட்டு நான் வந்து ஷேக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு வாசம் கொடுக்கும், கிச்சன் மேடையில் பூச்சி தொல்லையெல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுற கிளாத் வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். ஸோ அந்த பேக்கில் வர அந்த வால் ஸ்டிக்கரு டைல்ஸ் எல்லாமே பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு அலசிட்டு நம்ம துடைக்கலாம். பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் எல்லாமே வந்து ஓவரால் வந்து சுத்தம் பண்ணி கழுவிட்டு துடைச்சிட்டேன் கிளாத் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்க் ஏரியாவில் இருந்த ரெண்டு மூணு பாத்திரங்களும் கழுவிட்டு பேக்கிங் சோடா வந்து இந்த மாதிரி சைட்லலாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உப்பு தண்ணி படுறதுனால கரை உண்டாகும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வந்து வினிகர் வந்து ஒரு மூடி ஊற்றிக்கலாம் நல்லா ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடணும். பேக்கிங் சோடாவோட இந்த வினிகர் வந்து நல்லா இப்போ தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃபார்மாக இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா உப்பு கரை நம்ம எடுத்து சுவாசிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த ஜல்லடை கூட நம்ம எடுத்துகிட்டு உள்ளேயும் நம்ம வந்து அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஓரமெல்லாம் பாருங்கள் நல்லா அழுக்கு படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஒன்று ரெண்டு டஸ்ட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து நல்லா நார் வச்சு ரப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இது நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாம். ஸோ சிங்க் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ நான் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வினிகர் தான் ஊற்றி வந்து இப்போ வாஷ் பண்ணேன். ஸோ உள்ளுக்குள்ளே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தேடில் வந்து நீங்களும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள். ஈஸி மெத்தேடில் இப்படி தாங்க க்ளீன் பண்ணணும். கான்ட்ராக்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டிங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனல் வந்து ஸோ ரெகுலராக நான் உங்களுக்கு கோலம் போட்டு காமிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வேலை. ஸோ என்னோடய வேலை வந்து கவுண்டர் டாப் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தாங்க நான் க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் எனக்கு கொடுக்கலாம். அதே போல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த வியூவர்ஸ் எல்லாருமே அதாவது சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே, ஹேவ் ஏ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது சந்திப்போம். நிறைய விளாக் குக்கிங் டிப்ஸு ஆர்கனைசேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் அடுத்தடுத்து. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்வீட் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள்.